அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் என்ன கேஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கிற வெற்றி சினிமாஸ் வந்திருக்கோம். நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் எம்கேஆர் அண்ணன் வந்து முதல்ல தமிழ் சினிமாவில் களம் இறக்குற படம் தமிழ் குடிமகன். இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை இப்படி சிவகங்கை இந்த நாலு மாவட்டத்தில் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தன்னர்ச்சியாக கிளம்பி வந்திருக்கிறாங்க இந்த மதுரை வெற்றி சினிமாஸுக்கு. பொதுவாக வந்து ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனால் அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நிறைய மக்கள்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர், அதாவது நொச்சிக்குளத்தை சேர்ந்த எம்கேஆர்ங்கிறவர் வந்து நாடகத்தில் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் வந்து தமிழ் குடிமகன் அங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சிறப்பான ரோல் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அந்த படம் வந்து ரிலீஸு. இந்த படத்தை நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம் எல்லோரும். நம்ம ஆண்டவனுடைய ஹீரோனாலும் சேர்த்த, ஆண்டவனுடைய வில்லனாலும் சேர்த்த இந்த படம் வந்து, ஏன்னா அவருடைய அவர் பல வருஷங்கள் வந்து நாடகத்துறைக்கு வந்து கலையாட்டிருக்காரு. அவருக்கு வந்து சினிமா துறையில் வந்து ஒரு பாதை கிடச்சிருக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு, அதாவது எங்கள் ஆண்டவன் படக்குழு சார்பாக அண்ணன் எம்கேஆருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, சேரன் சாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்து. தமிழ் குடிமகன் திரைப்படம், தமிழ் குடிமகன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் மிகப்பெரிய ஒரு கதைக்களத்தோடு எடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து சேரன் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. கதைக்களத்தினுடைய, அதாவது வந்து காமெடி கிங், காமெடி ஸ்டார் எம்கேஆர் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய காமெடி டயலாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் நாடகத்துறையிலே தன்னுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்தி விட்டு இன்னைக்கு வந்து சினிமா துறையில் இன்னைக்கு காலடி எடுத்து வைக்கிறான்னு சொன்னால், எம்கேஆர் அவருடைய சமூக பணி, மக்கள் பணி, கலைப்பணி மிகப்பெரிய வெற்றியை, தாக்கத்தை உருவாக்க வந்த சினிமா துறையில். மேலும் இங்கே நடித்திருக்கின்ற நடிகர்லாம் மிகப்பெரிய நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க. ஆமாம், அதாவது வந்து காமெடியில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சின்ன கலைவாணராக உருவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு எம்கேஆர் வந்து இன்னைக்கு வந்து உள்ள நுழைஞ்சிருக்காரு. படம் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க படத்தை பார்த்து விட்டு வெளியில் வந்து நான் பேட்டி கொடுக்குறேன். வணக்கம். இன்னைக்கு என் தம்பி நடித்த தமிழ் குடும்பம் இன்னைக்கு தான் வெளியில் வருது. இன்னைக்கு படம் பார்க்க ரொம்ப ஆவலோடு வந்திருக்கேன். என்னதான் நான் அவனோட நடிச்சிருந்தாலும் அவன் நடித்த படத்தை நான் பார்க்கல. இன்னைக்கு நான் நடித்த படத்தை பார்க்குறக்காக ரொம்ப ஆவலோட நாடகத்துக்கு போனவானே வந்திருக்கிறேன். அங்கே தம்பியோட போய் திரையில் நான் நடித்தாலும் நடிச்சிருவேன், அவ்வளோ ஆசையோடு வந்திருக்கிறேன் நான். எல்லாரும் தமிழ் குடும்பம் பார்க்கறதுக்காக மக்கள் அலைமோதி வர்றாங்க. திருச்சுழியிலேருந்து மக்கள் 200 பேருக்கு மேலே வந்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பியோட நாடகத்தில் நடித்ததும் இல்லாமல் படத்தில் நடிக்கலைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் திரையில் போய் நடித்தாலும் நடிப்பேன். எல்லாரும் வந்து நான் தமிழ் குடும்பத்துக்கு ஆதரவு தரணும். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, பக்கத்தில் உள்ள மொச்சோள கிராமத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். வெற்றி என்ற தியேட்டருக்கு படமாக்க வந்திருக்கோம். ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு நல்ல மனமார்ந்த நன்றி. படம் எடுத்திருக்காரு எல்லாருமே அமோகமாக வெற்றி பெற ஆண்டவனை நான் சமர்ப்பிக்கின்றேன். எம்கேஆர் என்னுடைய மருமகன். அவர் வந்து, அவருடைய அம்மா வந்து என் கணவனோட பிறந்தவங்க, என்னுடைய நாத்தனா. அவங்க இப்போ நொச்சிக்குளத்தில் வந்து அன்பாளையம் திறந்து அந்த இடத்துல வந்து என்னுடைய மாமனார் அவங்களுடைய ஐயா முனியாண்டி வேலுக்குனார் அவர்களுடைய பரம்பரையிலிருந்து வந்ததை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். மீண்டும் எம்கேஆர் இந்த மண்ணின் மைந்தனாக மீண்டும் மீண்டும் வளர்ந்து வருவதற்கு என்னுடைய தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ராதா அந்த மாதிரி நடிச்சிருக்காரு எங்கள் ஊரில் வந்து.